எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் வேரம் பேசி எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பயங்கரமான ஆள். ஆனால் இந்த டூனா ஃபிஷ் எங்கள் ஊரில் இதை வந்து சூற மீன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி ஸ்லாங்கில். இதை வந்து 100 ரூபாய்க்கு கேட்டிருந்தேன், ஆனால் அது எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவர் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன மீன் எடுக்கிறதுக்கு என்னம்மா ஐஸுக்குள்ளே வச்சு எடுக்கிறாரு, இது எல்லாமே செம்ம ஐஸு மீன். என்ன பண்ண, சரி நமக்கு தேவை மீன், அதை அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாரு. கடைசியில் எப்படி எல்லாமோ அடியிலண்டு ஒரு மீனை எடுத்து செலக்ட் பண்ணாருன்னு நினச்சா இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி திருப்பி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே, அட்லாஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு மீன் செலக்ட் பண்ணிட்டாரு. அதை மீதி மீனெல்லாம் திருப்பி ஐஸில் வைக்கணும்லாம், ஏன்னா மீதியெல்லாம் அழுவிரும்ல. சரி எப்படி நம்ம ஊரில் ஃபிஷ் கட்டிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரபரா சரபரான்னு மீனா, ஆனால் மீனை கட் பண்ணுற அந்த ஒரு இதை பார்க்குறதே ஒரு தனிய ஒரு சுகம்தான். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் கட்டிங் பிடிக்கிறதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு லைக் பண்ணாமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. யூடியூப்காரன் என்கிட்ட வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறான், டேய் கொஞ்சம் பாருடா என்னன்னு. சரி நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க, அவன் என்ன திட்டுறான், நீங்கள் திட்ட விடாமல் பண்ணுவீங்க என்ன தெரியும். சரி மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டு ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க. ஆனால் இந்த ஃபிஷ் கட்டிங்கில் வந்து எப்படியெல்லாம் விட்டுறாருன்னு நீங்களே பாருங்கள். All right.